வணக்கம், நான் சபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல காலமாக பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. இது எதுக்குன்னா, போலியாக பான் கார்டு வச்சுருக்கவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான். இப்படி பல வருஷமாக பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் ஒன்றா லிங்க் பண்ணுங்கள், அதுக்கு கடைசி தேதி 31 மார்ச் 2022 தான் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 30 ஜூன் 2022 வரைக்கும் நீங்கள் உங்களோட பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு 500 ரூபா ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க. இப்போது கடைசியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, 31 மார்ச் 2023 தான் பான் கார்டோட நம்பரையும் ஆதார் கார்டோட நம்பரையும் லிங்க் பண்ணுறதுக்கு கடைசி தேதி, இதுக்கு 1000 ரூபாய் ஃபைனோடு தான் நீங்கள் கட்டணும். இந்த கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ணலைன்னா உங்களோட பான் கார்டு இன்ஆப்ரேட்டிவாக ஆயிரும் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா ஆதார் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்கள் பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் லிங்க் பண்ணால் 1000 ரூபாய் ஃபைனோடு தான் இப்போ நீங்கள் லிங்க் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.